அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமி. வந்து பாத்தீங்கன்னா மேல்மலையனூர்ல இருக்க அங்காளம்மன் கோவிலா இருக்கட்டும், குவாகத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயிலா இருக்கட்டும், திருக்கோவிலூர்ல இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவிலா இருக்கட்டும், இந்த விதத்துல எத்தனை கோவில் எடுத்துக்கிட்டாலும் விழுப்புரம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமினே சொல்லலாம். அந்த வகையிலே இப்போ இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் இருக்கிற மா குன்னத்தூர் கிராமம் பிரசித்தி பெற்ற கிராமமா வளர்ந்து வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருடாந்திரம் பஞ்சம திதி வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நிகராக எந்த ஒரு குறைபாடுமே மக்களுக்கு வைக்காம தாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணா எந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ அதே அளவுல பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம திதிய ஏற்பாடு செஞ்சு மக்களுக்காக வழிபாடுக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல முறையில செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 22 வருஷமா சிறப்பான முறையில கோயில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அதே வகையில இப்போ கார்த்திகை 1 அதாவது 17/11/2023 அப்போதைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சம திதிய சிறப்பான முறையில வழிநடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம திதியில கடவுள் வந்து முழுகும் போது கருட பகவான் வந்து நேரிலே வந்து காட்சி அளிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்று வட்டார மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் கடவுள் நம்பிக்கையும் பெருகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில என்னென்ன நேர்த்தி கடன்லாம் செய்வாங்களோ அத மாக்குனூர் கிராமத்திலே வந்து செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டை அடித்தல், துலாபாரம் அதாவது எடைக்கு எடை காசு வைக்கிறது, அப்புறம் அன்னதானம், இந்த மாதிரி என்னென்னலாம் திருப்பதியில அவங்கவுங்க பண்ணுவாங்களோ சோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாம மா குன்னத்தூர் கிராமத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை 23rd முறையாக எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம மக்களே சேர்ந்து இந்த ஒரு விழாவை சிறப்புமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த விதத்துல ஒட்டு மொத்தமா எத்தனை பேர் வந்தாலும் எங்களால அன்னதானம் வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி கோயில் நிர்வாகத்தினர் வந்து சீரும் சிறப்புமா செஞ்சிட்டு இருங்க. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச நன்கொடைய ஸ்கிரீன்ல தெரியுற போன்பே நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன்பே இல்ல கூகுள் பே இல்ல பேடிஎம் அந்த மாதிரியான விதத்துல உங்களுடைய நன்கொடைய வழங்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அந்த தானத்தை வழங்குறதுக்கு உங்களோட பங்கு இருந்தீங்கன்னா இந்த ஆன்மீக பூமிக்கு ரொம்ப நன்மையாவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குன்னத்தூர் மக்கள் மட்டும் கொண்டாடப்பட பஞ்சம திதியா இல்ல, இது வந்து சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள எல்லாருமே சேர்ந்துதான் கொண்டாடுறாங்க. இதுக்கான நன்கொடை வருடாந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து கொடுக்கறாங்க, பெங்களூர்ல இருந்து கொடுக்கறாங்க, கேரளா, மும்பை, டெல்லி எல்லா ஊர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உளுந்தூர்பேட்டை மக்கள்ல இருந்து, திருக்கோவிலூர் மக்கள்ல இருந்து சீரும் சிறப்பமா நன்கொடையை கொடுத்து ரொம்பவும் ரொம்ப எந்த அளவுக்கு நான் வச்சுக்கலாம் ஒரு கண் வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு பஞ்சம திதிய கொண்டாடிக்கிட்டு வராங்க. சோ அந்த வகையில இந்த வருடமும் சீரும் சிறப்புமா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்க அவங்களால முடிஞ்ச நன்கொடைய இந்த எண்ணுக்கு நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா இன்னும் சீரும் சிறப்புமா எல்லா மக்களுக்கும் ஏழை மக்கள் வயிறார சாப்பிட்டுட்டு பஞ்சம திதிய கொண்டாடுறதுக்கு வழிவகுக்குன்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு பஞ்சம திதிய இத்தோடு இல்லாம இன்னும் பல ஆண்டுகள் கொண்டு போய் சீரும் சிறப்பா நடத்த வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.